ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நவும் நானும். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வ்ளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் வந்து டோட்டலாக என்னோடய மீ டைம் பற்றி தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லா கேர்ள்ஸ்க்கும் லேடிஸ்க்கும் வந்து மீ டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாயிருச்சுங்க. இப்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம், அதை தான் வந்து நம்ம மீ டைம் சொல்லலாம். நம்மளுக்கு பிடிச்ச திங்ஸை பிடிச்ச விஷயத்தெல்லாம் பண்ணலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு தான் வந்து நம்ம மீ டைம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் வந்து எனக்கு இன்ன ஒரு நாள் வந்து ஒரு மீ டைம் மாதிரி அமைஞ்சிருந்துச்சு. அதனால் நாங்கள் கொஞ்சம் ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹேர் சலூன் போனோங்க. இதுதான் வந்து அந்த சலூன் கடைங்க, பார்லர் கூட சொல்லலாம். இங்கே வந்து எல்லாமே பண்ணுறாங்க. மெனிக்கோர் பெடிக்கோர்லேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருந்தாங்க. ஃபேஷியலும் பண்ணாங்க. உண்மை சொல்லணும்னா இதுதான் வந்து நான் பார்லரில் போயிட்டு ஹேர் கட் பண்ணுற நாள் கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணதே இல்லைங்க. அப்படியே பண்ணாலும் அம்மா பண்ணி விடுவாங்க. இப்போ வந்து லேயர் கட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் முடிவு குறையக்கூடாது, கொஞ்சம் லேயர் லேயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதை தான் கட் பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போது. என்னோடய ஹேர் வந்து ரொம்ப குட்டியாகவும் இருக்காதுங்க, ரொம்ப லாங்காகவும் இல்லை, கொஞ்சம் மீடியமான சைஸில் தான் வச்சுருந்தேன். அதே வந்து கொஞ்சம் குறைக்க வேண்டாமே அப்படின்ட்டு டீப் லேயர் கட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தான் கட் பண்ண சொன்னேன். அது மாதிரி தான் கட் பண்ணியிருந்தாங்க, நல்லா கட் பண்ணியிருந்தாங்க. ஹேர் கட் பண்ணோடனேயுமே அவங்க கேட்குறாங்க, இங்கே வந்து ஹேர் வாஷ் பண்ணுமா, மசாஜ் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேன்னு சொன்னோம்னா வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா சூப்பராக மசாஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஹேர் கட் பண்ணி முடிச்சாச்சு, இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு மசாஜ் பண்ண போகிறாங்க. இப்போ ஆரம்பிக்கிற டைம் வந்து 7:10 இருக்கு பாருங்க, முடிக்கிற டைம் வந்து 7:40 தான் முடித்தாங்க. அவ்வளோ சூப்பராக நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணாங்க. அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. இப்போ ஹேர் வாஷ் முடிஞ்சு அவங்களே தவட்டி விட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஜாலியாக உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதா. ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. சூப்பராக இப்போ ஹேர் ட்ரையலாக போட்டு பண்ணுறாங்க. நம்மளாம் ஹேர் ட்ரையலாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸ்ட்ரைட்னிங்கோ கேர்ள்ஸோ எந்த மாதிரி அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சூப்பராக ஹேர் கட் எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. ரொம்ப டீப்பாகவும் கட் பண்ணல, கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அது கூடவே வந்து த்ரெட்டிங் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டேன். பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க வந்து வியட்நாமீஸில் வந்து ஃபுல்லாகவே த்ரெட்டிங் எதுவுமே யூஸ் பண்ண த்ரெட் யூஸ் பண்ண மாட்டாங்கங்க. ஒன்றா அந்த மாதிரி ரேசர் இல்லைன்னா பிளைடு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் சூப்பராக பண்ணுறாங்க. த்ரெட்டிங் கம்பேர் பண்ணும்போது, த்ரெட்டில் கம்பேர் பண்ணும்போது இந்த பிளைடில் பண்ணும்போது அவ்வளோ வலி இல்லைங்க, நல்லா இருந்துச்சு. நான் நீட்டாக தான் பண்ணியிருந்தாங்க, வலி எதுவுமே தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா டீப்பாக பண்ணியிருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. ஐப்ரோஸும் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க, ஹேர் கட்டும் முடிஞ்சு, த்ரெட்டிங்கும் முடிஞ்சு. இந்த மாதிரி தான் ஃபைனலாக என்னோடய ஹேர் இருக்குது. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கீழே. அவ்வளோதாங்க, இது வந்து கடையோட என்ட்ரன்ஸு. போகிற வழியில் இந்த மாதிரி தான் போட்டிருக்கோங்க. லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து இப்போது டெட் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10th February ஆரம்பிக்க போகுதுங்க. அதாவது சைனீஸ் நியூ இயர்னு சொல்லுவாங்க, அது இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் வந்து இந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இது அரவுண்ட் January 1st போட்டுட்ருக்குறாங்க. அந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. லைட் செட்டிங்ஸ் இல்லாமல் அந்த கலர் கலராக ஃப்ளார்ஸும் வைப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து ட்ரீ மாதிரி இருக்குது பாருங்கள், இது வந்து எப்பவுமே எரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஃபைனலாக என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குதுங்க பாருங்கள். இந்த ஹேர் கட்டு த்ரெட்டிங் எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து 1 hour ஆச்சுங்க. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட்டுக்கு வந்து 50,000 VND, அதாவது நம்ம ஒரு காசுக்கு 150 rupees. த்ரெட்டிங்க்கு வந்து 10 VNDங்க, 30 rupees நம்ம ஒரு காசுக்கு. அப்புறம் அந்த டோட்டலாக அந்த மசாஜ் அந்த ஹேர் வாஷ்க்கு எல்லாமே சேர்த்து 100 VND வாங்கினாங்க, அதாவது நம்ம ஒரு காசுக்கு 300 rupees. எனக்கு இது தெரிஞ்சு ஒர்த்தா என்னன்னு தெரியல. எனக்கு இதுக்கு முன்னாடி பார்லர் போனதில்லை, இல்லை உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது வந்து ஒர்த்தா அப்படின்ட்டு. நம்ம ஊரில் இதே ரேட்டு தான் போடுறாங்களான்னு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கூடவே எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கானு சொல்லுங்கள். இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட் வியூவிலேருந்து பார்த்தோன்னா லைட் செட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக போட்டிருப்பாங்க. அது வந்து நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுற பாருங்கள். இதுதான் சொன்னது. வீட்லேயும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஏதாவது லைட் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு தூரத்துலாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன், அந்த கலர் கலராக மாறுது பாருங்கள். அது வந்து பிரிட்ஜு, அதை வந்து இப்போ தான் கட்டி முடித்தாங்க. அது ஒரு பாலம் தான். அந்த பாலத்தில் வந்து இந்த மாதிரி சூப்பராக லைட் செட்டிங் போட்டிருப்பாங்கங்க. க்ரீனு, ப்ளூ, பிங்க்கு, ஒயிட், அந்த மாதிரி சூப்பர் சூப்பராக எரிஞ்சிட்ருக்கும். இது வந்து இன்னொரு வியூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.